ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜினரி சிடிஎஃப்போட ரைட்டப் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த இமேஜினரின்னு ஒரு சேலஞ்ச் இருக்குது, அதோட ரைட்டப் பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சோர்ஸ் கோட் கொடுத்துருக்காங்க, இதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இருக்குன்னு பார்க்கலாம். அப்புறம் நமக்கு நெட் கார்ட் இதுவும் கொடுத்துருவாங்க, இப்படி போட்டு முடிச்சுருவாங்க, அதையும் காப்பி பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சோர்ஸ் கோட் பார்க்கணும். இதில் கனெக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு இது ஒரு மேக்ஸ் ப்ராப்ளம் மட்டும் கொடுத்துருக்காங்க, ஒரு சாம்பிள் இன்புட் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் இன்புட் கொடுத்துருக்காங்க, அதாவது இங்கே கீழே கேட்குறாங்களே இன்புட் கேட்குறாங்களே அது மட்டும் வந்து இங்கே மேலே கொடுத்துருக்காங்க. அதோடய அவுட்புட் எப்படி இருக்கணும்னா இந்த மட்டும் இருக்கணும். இதை வந்து நம்ம பைத்தானில் போட்டு பார்க்கலாம் அந்த ஆன்சர் வருது அப்படின்ட்டு. ஐக்கு முதல்ல ஜே யூஸ் பண்ணணும் பைத்தானில் போடுறப்ப. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 15 57 + 32 வந்துருச்சு, கரெக்டாக வந்து ஆன்சர் வந்துருச்சு. இந்த மாதிரி தான் வந்து ஆன்சர் வரணும், இந்த மாதிரி இன்புட் கொடுத்தா இந்த மாதிரி ஆன்சருக்கு வரணும். அடுத்து இதெல்லாம் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எவால்வ் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து அடிக்கடி இதில் வந்து ஒரு ஃபோர்க் பம் மட்டும் ஒரு கொடுப்பாங்க, அதை அந்த இதை நம்ம எவால்வ் ஃபங்க்ஷனோட சேர்த்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓஎஸ் மாடல் இம்போர்ட் பண்ணி ஃபோர்க் பாம் மாட்டாக கொடுத்துருப்பாங்க, நம்ம சிஸ்டம் அப்படியே ஃபோர்க் ஆயிரும். அதனால் வந்து எவால்வ் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம இஃப் கண்டிஷன் வச்சு அதை செக் பண்ணி அதை பைபாஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து சாம்பிள் இது கொடுத்துருக்காங்க, இன்புட் கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு ஆன்சர் வந்து சென்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே ஜேருக்கு நம்ம வந்து ஐ மாற்றி போடணும், அப்போ தான் ஆன்சர் கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துருச்சு. இந்த மாட்டை வந்து ப்ராப்ளம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும், எவ்வளோ தூரம் வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்டை நம்ம ரீட் பண்ணால் தெரியும். இதை பார்த்தீங்கன்னா ஃபார் லூப்பில் போட்டிருக்காங்க, மொத்தம் 300 times வந்து இந்த இது லூப் வந்து ரன் ஆகும். அதையான் 300 times ரன் ஆகும், அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து ஃப்ளாக் வந்து கிடைக்கும். அதை 300 problems சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா. இதை வந்து ஒரு இஃப் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ரேண்டம் மாடல் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஓங்குற வேரியபிளுக்கு வந்து 0 to 50 வரைக்கும் ரேண்டம் டாட் ரேண்டிட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு இஃப் கண்டிஷன் வச்சுருக்காங்க, இந்த ஓ வந்து 0 பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்து நடக்கணும், இந்த தட்ஸ் ப்ராப்ளம் வந்து கொடுத்து அதுக்கு ஆன்சரை வந்து கேட்கணும். ஒருவேளை 0 இல்லை, அதாவது 0 இருந்துச்சு அப்படின்னா வந்து என்ன ஆகும்னா, ஏன்னா 0 > தான் கொடுத்துருக்காங்க, 0 > தான் ஈக்குவல் டு கொடுக்கல. அதனால் ஒரு 50 times வந்து ஒரு 100 times ஒரு 3 times தான் வச்சு இந்த இது வந்து கரெக்டாயிரும். அதனால் ஒன்ஸ் வந்து 0 வந்துருந்துச்சு அப்படின்னா இந்த எல்ஸ் பாட்டு வந்து ஒர்க் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஃபோர்க் பாம் கொடுத்துருக்காங்க, இதை வந்து அப்படியே நம்ம எவால்வ் ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட சிஸ்டம் வந்து அப்படியே ஹேங் ஆகி நின்றுக்கும். இதை வந்து இது பண்ணுற வேலை நம்ம இது வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி இந்த நெக்ஸ்ட் லைன் சென்ட் பண்ணுற மாட்டோம் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கு வந்து ஆன்சர் வந்து சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஒரு 300 times வந்து இதுக்கு ஆன்சர் சென்ட் பண்ணோம். அந்த ஆன்சர் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா கடைசியில் நமக்கு வந்து ஃப்ளாக் வந்து கிடச்சிரும், இல்லை அப்படின்னா அந்த ஆன்சர் இன்கரெக்ட் அப்படின்னு வந்துடும். இடையில வந்து இதையும் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம பைத்தானில் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுத வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டரில் வந்து இது வந்து நான் பியூன் டூல்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன், அதனால தான் அதில் தான் ஈஸியாக பண்ண முடியும். இப்போ வந்து இது கொடுத்துக்கலாம், சேலஞ்சோட ஐபிஎம் போட்டு கொடுத்துக்கலாம்.
சிஸ்டம் ரிசீவ் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ ரிசீவ் ஆகுது அப்படின்ட்டு. சும்மா நம்ம நெட்கார்ட் யூஸ் பண்ணி ரிசீவ் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எத்தனை லைன் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 லைன் வந்து ரிசீவ் ஆகுது. கரெக்டாக பண்ணிட்டா அதை பார்க்கலாம். ஆட் ஆட் வெறும் ஆர் டாட் ரிசீவ் லைன் கொடுத்தா ஒரே ஒரு லைன் மட்டும் தான் ரிசீவ் ஆகும். அது இந்த ஒரு லைன் மட்டும் தான் ரிசீவ் ஆகும். ஒரு ஃபார் ரூலில் போட்டு 11 டைம்ஸ் வந்து ரிசீவ் ஆகும் வச்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கான்டெக்ஸ்ட்டு டாட் லாக் லெவலும் செட் பண்ணிக்கலாம். அது எதுக்கு அப்படின்னா நம்ம ஒவ்வொரு தடவை வந்து சென்ட் பண்ணுறப்பையும் ஒவ்வொரு தடவை இது வந்து ரிசீவ் பண்ணுறப்ப சென்ட் பண்ணுறப்ப எல்லாமே வந்து எத்தனை பைட் சென்ட் ஆகிருக்கு எத்தனை பைட் ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். அதில் வந்து நம்ம எரர்ஸ்லாம் வந்து பார்த்துக்கலாம். எத்தனை பைட்டு சென்ட் ஆகிற ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது ரிசீவ் ஆகிற ப்ராப்ளம் இருக்கான்ட்டு பார்த்துக்கலாம். அதனால் இந்த மூடு வந்து எப்பயுமே செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்கிரிப்டை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ரிசீவ் ஆகிருக்கு கரெக்டாக வந்து ரிசீவ் ஆகிருக்கும் தான். வாட்ச் அவுட் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன் ஒன்று இருக்குது கரெக்டாக லெவல் இது வந்து ரிசீவ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளோட ப்ராப்ளம் வந்து வருது. ஓகே இது அடுத்தது வந்து நம்ம ப்ராப்ளமாக வந்து கொடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்து வர்றது வந்து ப்ராப்ளம் இதை வந்து நம்ம டீகோட் பண்ணிக்கலாம். யூடிஎஃப் 8 வந்து டீகோட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இதை ப்ரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ப்ரிண்ட் பண்ணுறது வந்து நம்ம லாக் டாட் வார்னிங் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். அப்போ தான் வந்து நல்லா தெரியும் அது வந்து அந்த மாட்டோம் நம்மளோட ப்ளஸ் போட்டு நீட்டாக தெரியும். இங்கே வந்து நான் ஃபார்மட் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ப்ராப்ளம் கரெக்டாக ஃபார்வர்ட் பண்ணுறதுக்காண்டி. ஏன்னா ரெண்டு இதை வந்து யூஸ் பண்ண முடியாது கமா போட்டு இன்னொரு இது அந்த மாதிரி ஃபார்மேட் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். இது வந்து நான் ப்ரிண்ட் பண்ணாமல் வெறும் ரிசீவ் மட்டும் பண்ண சொல்கிறேன். ஏன்னா ப்ரிண்ட் பண்ணால் அவுட்புட் வந்து பெருசாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்கிரிப்டை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா அந்த டீபக் அதாவது எத்தனை பைட் சென்ட் ஆகிருக்கு எத்தனை ரிசீவ் ஆகிருக்குன்றது காமிக்குது. இது வந்து நம்ம ப்ராப்ளம் வந்து கரெக்டாக வந்து ப்ராப்ளம் எடுத்துருச்சு. ப்ராப்ளம் வந்து கரெக்டாக வந்து கிடைக்கிது நமக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து நம்ம எவால்வ் ஃபங்க்ஷனுக்கு வந்து பாஸ் பண்ணலாம் இந்த ப்ராப்ளம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா பைத்தானில் பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஐ யூஸ் பண்ணுறது போல் ஜே தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு போட்டிருக்காங்க பைத்தான் டாக்குமெண்டேஷனில். அதனால் அந்த ஐ எடுத்துகிட்டு நம்ம ஜே கொடுத்து பார்க்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக வந்து அவுட்புட் வந்து கிடைக்கும். அதனால் இந்த இடத்துல நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரீப்ளேஸ் ஐயெல்லாம் வந்து ஜேவாக வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போ தான் எவால்வ் ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணுறப்போ வந்து கரெக்டாக நமக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும். நம்ம ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் சால்வ் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம மல்டிபிள் டைம்ஸ் இதை வந்து நம்ம பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆன்சர் வந்து நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம் ப்ராக்கெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஒரு வேலை இங்கே ஏதாச்சும் மிஸ் ஆனாலும் கரெக்டாக அவுட் புட் வந்துடும். இது ரிசீவ் ஆகிறது வந்து பைட்டில் இதில் தான் ரிசீவ் ஆகும். நம்ம இது கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரிங்குக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸ்டியர் ஆஃப் ப்ராப்ளம் வந்து ஆன்சரை வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். கரெக்டாக ஒர்க் ஆகாதான்னு நம்ம பார்க்கலாம். ஓகே ப்ரிண்ட் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக ஒர்க் ஆகும்.
மேனுவலாக நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஏன் கரெக்டாக ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கிது ஒன்றும் பிரச்சனை. இப்போ கடைசியாக நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து அப்படியே நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடணும். அதாவது ஜேவெல்லாம் ஐயெல்லாம் வந்து ஜேவாக ரீப்ளேஸ் பண்ண முடியல, அதனால் வந்து இப்போ வந்து ஜேவெல்லாம் வந்து ஐயா வந்து ரீப்ளேஸ் பண்ணிடணும். அது நம்ம கடைசியாக பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம அதை சென்ட் பண்ணி பார்க்கலாம். சென்ட் பண்ணிவிட்டு இன்னொருதாக ரிசீவ் பண்ணலாம். ஆர் டாட் சென்ட் லைன் ரிசீவ் லைனை ப்ரிண்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன வந்து அவுட்புட் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு. தட்ஸ் இன்கரெக்ட். ஏன்னா நம்ம வந்து ஜேவா வந்து சென்ட் பண்ணிட்டோம், அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம். ரீப்ளேஸ் ஜேவாலாம் வந்து ஐயா வந்து ரீப்ளேஸ் பண்ணோம். இப்போ வந்து சென்ட் பண்ணி பார்க்கலாம். வருது இந்த இது நம்ம ப்ராக்கெட்டோடு சென்ட் பண்ணக்கூடாது, நம்ம வெறும் இந்த ஆன்சர் மட்டும் தான் சென்ட் பண்ணோம். அதனால் இந்த இடத்துல ஒன்றுலேருந்து இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வெறும் இந்த நம்பர் தான் சென்ட் ஆகும். பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டுன்னு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மல்டிபிள் டைம்ஸ் வந்து பண்ண வைக்கலாம். நான் முன்னாடியே சொன்னேன் இதில் வந்து ஃபோர்க் பாமும் வரும் அப்படின்ட்டு. நம்ம ஃபோர்க் பாம் வந்து இந்த இது வந்துச்சு அப்புடின்னா நம்ம சிஸ்டம் எவால் ஃபங்க்ஷனுக்கு இதை பாஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம சிஸ்டம் வந்து ஃபோர்க் ஆயிரும்னு சொன்னேன். இதில் என்ன ஒரு நம்ம கண்டிஷன் தனியாக எழுதிக்கலாம், ஆனால் இது வந்து பாஸ் பண்ணாலும் இது வந்து நடக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதை ரிசீவ் பண்ணுறப்பே வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஐயா ஐயெல்லாம் ஜேவாக வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுறோம். அதனால் இது வந்து ரிசீவ் ஆனாலும் இந்த ஐ இம்போர்ட்டுங்கிற இந்த இது வந்து ஐ வந்து ஜேவாக மாறிடும். அடுத்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து ஜேவாக மாறிடும். அதனால் இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாது. எவால் ஃபங்க்ஷனுக்கு பாஸ் ஆனாலுமே இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகாது. ஏதாச்சும் எரர் தான் த்ரோ பண்ணும். அதனால் நம்ம சிஸ்டம் வந்து ஃபோர்க் ஆகாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம இந்த லைன்லேயே வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதை வந்து ஆட் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ரிசீவ் லைன் வாங்கிக்கலாம். ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த பார்த்தீங்கன்னா வந்துருச்சா அந்த இது சொன்ன மட்டும் இந்த இது வந்துருச்சு. இங்கே போயிட்டு ஐ வந்து ஜேவாக வந்து மாறியிருக்கு. இந்த வந்து அந்த எவால் ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணுறப்போ இந்த எரர் வந்து த்ரோ ஆகிருக்கு. நோ மாடியூல் நேம்டு இம்போர்ட். பார்த்தீங்கன்னா அந்த எவால் ஃபங்க்ஷன் வந்து இந்த ஆக்சுவலாக அந்த கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண வந்து ட்ரை பண்ணியிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ வந்து ஜேவா ரீப்ளேஸ் ஆகிருக்கனால இந்த மாடல் வந்து இருக்கேன் இல்லை அப்படின்னு வந்து நமக்கு வந்து எரர் வந்து ஷோ பண்ணுது. வந்து நம்ம அகைன் ரன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ரேண்டமாக 1-50 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ரேண்டமாக தான் இது வந்து வரும். இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வேளை வந்து இருந்துச்சு ப்ராப்ளம்லாம் வந்து இங்கே வந்து எழுதலாம். ப்ராப்ளம் ஓஎஸ் பார்க்கலாம். இந்த இது இது வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இம்போர்ட் ஓஎஸ் இந்த இது வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு வெறும் ஓஎஸ் கொடுத்துக்கலாம். ஏன்னா ப்ராப்ளம் இதில் பார்த்தீங்கன்னா ஓஎஸ்னு எதுவுமே வராது. இந்த இதில் கரெக்டாக தான் இருக்கும். அதனால் ஒருவேளை ஓஎஸ்ங்கிற ஸ்ட்ரிங் வந்து ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா டாட் என்ன வெறும் எம்டியாக மட்டும் சென்ட் பண்ணிவிட்டு இன்னொன்று ரிசீவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகலான்ட்டு. இது ரன்னாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு ஆகும் இந்த ஃபார் லூப்பில் வந்து ரன் ஆகிறதுக்கு. இதுலேயே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணுறப்போ ஒரு பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இருங்க நம்ம முதல்ல வந்து நம்பர் போட்டுக்கலாம். அதாவது
எவ்வளோ தாக்கு ரன் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கலாம். நின்றுட்டு ஐயா வந்து இப்போ வந்து எத்தனை லக்கம் வந்து நமக்கு இந்த ஸ்கிரிப்ட் வந்து ரன் ஆகிருக்குன்னு தெரியும். நம்ம பார்த்துக்கலாம் ஐ நம்பர் வந்து 3, 4, 5 இந்த மாதிரி க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இது பார்த்தீங்கன்னா 300 times வந்து நமக்கு வரணும், அப்போ தான் வந்து நமக்கு ஃப்ளாக் வந்து கொடுப்பாங்க. இந்த இவ்வளோதையும் நம்ம மேனுவலாக பண்ணிகிட்டு இருந்தோன்னா டைம் ஆகும். அதுவும் இல்லாமல் நம்ம இவால்வ் ஃபங்க்ஷனுக்கு வந்து பாஸ் பண்ணாமல் தனியாக நம்ம ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணோம், அப்போ வந்து இதை பிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப டைம் ஆயிடும். அதனால் இந்த மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இருக்காது. இது ப்ராப்ளம் இது ரிசீவ் லைன் பண்ணுறப்ப ரீப்ளேஸ் பண்ணிடணும். 75 problems வந்து கரெக்டாக சால்வ் பண்ணிடுச்சு. இதுக்கப்புறம் ஏதாச்சும் பிரச்சனை வருமா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பாஸ் பண்ணியிருக்கணும், இது வந்து ரீப்ளேஸ் ஆகாமல் பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படியே வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேட் கொண்டு வந்து எழுதிப்போம். அதனால் அந்த பிரச்சனை மறுபடியும் பார்ப்போம். இல்லாட்டி கீழே இருக்கிறது வந்து எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து பாஸ் பண்ணிட்டோம்னா மறுபடியும் இந்த ஃபார் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். என்னாச்சு அந்த எவால்வ் ஃபங்க்ஷனுக்கே போயிட்டுருக்கு. ஓகே பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம 300 வரப்போகிறோம். 296 வந்துருச்சு. ஓகே பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக சால்வ் பண்ணி முடித்தாச்சு. இந்த இதில் நம்ம இந்த டீபக் மோடு போட்டிருக்கிறனால தான் நமக்கு வந்து ஃப்ளாக் வந்து இந்த இடத்துல கிடச்சிருக்கு பாருங்கள். வெறும் இது மட்டும் கொடுத்துருந்தோம் அப்படின்னா, வெறும் டீபக் மோடு இல்லாமல் இது மட்டும் கொடுத்துருந்தோம் அப்படின்னா இது மட்டும் தான் பிரிண்ட் ஆயிருக்கும். ப்ராப்ளம்ட்டு ஹியர் யூசர் ஃப்ளாக் மட்டும் தான் பிரிண்ட் ஆயிருக்கும். இந்த மட்டும் எனக்கு ஃபஸ்ட்டு தடவை கிடச்சி அதுக்கப்புறம் தான் நான் டீபக் மோடு வந்து போட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளாக் வந்து கிடச்சிருச்சு. நைஸ் யூ கேன் லேர்ன் அண்ட் சப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு வழியாக நம்ம ஸ்கிரிப்டும் வந்து கரெக்டாக ரன் ஆயிடுச்சு. நான் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ரீப்ளேஸ் பண்ணுறப்ப ரீப்ளேஸ் பண்ணுறது வேறு மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். வெறும் இதில் இப்போ வந்து இதில் ரீப்ளேஸ் பண்ணாலே ஒர்க் ஆகுது. இந்த ஸ்கிரிப்டை வந்து ஒரு 2-3 times ரன் பண்ணி பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். ஏன்னா இடையில ஏதாச்சும் திடீர்னு பிரச்சனை வந்துடும். 2-3 ரன் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். இதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இந்த ஸ்கிரிப்டோட லிங்க்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ வந்து பார்க்கலாம்.